அதாவது அரசியல் முன்னோர்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரு, அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் வந்து இதை பற்றி இது குறித்து வந்து நிறைய விவாதிச்சிருக்காங்க. அந்த விவாதங்களில் எங்காவது அவர்கள் செக்யூலரிசம், அதாவது மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை எழுத்து வடிவமாக நாம் அரசியல் சாசனத்தில் கொண்டு வர வேண்டுமா என்று பார்த்தீர்கள் என்றால் அதை எதையுமே அவர்கள் ஆமோதித்ததாக தெரியவில்லை. கோவில்களை அழித்துவிட்டால் கலாச்சாரத்தை அழித்து விடலாம், இந்த வாழ்வியலை அழித்து விடலாம் என்று இஸ்லாமிய படையெடுப்பும் நடைபெற்றது என்பதையும் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம், வரலாறுல அதையும் பார்த்துருக்கோம். மதத்தின் அடிப்படையில் சில சலுகைகள் வழங்கப்படலாம் என்றால், மதத்தின் அடிப்படையில் ஒரு சில மதங்களின் வழிபாட்டு தலங்களை கையகப்படுத்தியும் ஒரு சில மதங்களின் வழிபாட்டு தலங்களில் தலையிடாமலும் ஒரு அரசாங்கம் இருக்க முடியும் என்றால், மதம் சார்ந்தே அதன் கொள்கை வரைவுகளை இந்த அரசாங்கம் கையில் வைத்திருக்கிறது என்பது புலப்படுகிறது. தேசிய சிறகுகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்து கையில் எடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், அதாவது இந்திய தேசமும் மதச்சார்பின்மை என்கிற அந்த கொள்கையும், இந்த கொள்கை வரைவும், அதற்கு ஒரு வரைவு கொடுக்கப்பட்டிருக்கா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதை பின்னர் பார்ப்போம். இப்போது ஆரம்பத்தில் அதாவது இந்திய தேசியம், இப்போ கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய அரசியல் சாசனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், பாரத் அப்படின்ற அந்த கோட் இருக்குது, பாரத் விச் இஸ் டேர்ம்ட் அஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த குறிப்பிட்டிருக்கு. அந்த கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 1 உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போது இந்த பாரத் அப்படின்றது என்ன, ஒரு எதை குறிக்கிறது? இது ஏதாவது ஒரு பகுதியை குறிக்கிறதா, அல்லது ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்களை குறிக்கிறதா, அல்லது ஒரு மண் சார்ந்த கலாச்சாரத்தை குறிக்கிறதா என்று பார்த்தோம் என்றால், பாரத் என்பது ஒரு மண் சார்ந்த கலாச்சாரத்தை குறிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மண் சார்ந்த அந்த கலாச்சாரம் என்பது அந்த வாழ்க்கை முறை, அதாவது மக்கள் ஒரு வாழ்வியல் முறையாகவே எடுத்துக்கொண்டு விட்ட, ஒரு வாழ்க்கை முறையாகவே எடுத்துக்கொண்டு விட்ட ஒரு விஷயத்தை தான் அது குறிக்கிறது. அந்த அதை சார்ந்து தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த 6 சமயங்கள் அல்லது மதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பௌதம், சைவம், வைணவம் அல்லது சமணம் போன்ற மதங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ இது போன்ற இந்த மண்ணிலிருந்து எழுந்த மதங்கள் என்று பார்த்தோம் என்றால், மன்னர்களாகட்டும், மன்னர்கள் காலமாகட்டும், அல்லது நமது புராணங்கள், இதை இதிகாசங்கள், இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால், அரசியல் என்பது எந்த நிலையிலும் வந்து அரசியலாக இருக்கட்டும், அல்லது எந்த துறையாக இருக்கட்டும், அது மருத்துவமாக இருக்கட்டும், அல்லது எந்த துறையாக இருக்கட்டும், அது இந்த மண்ணின் கலாச்சாரத்தை ஒட்டியே இருந்திருக்கிறது. இந்த மண் கலாச்சாரம் என்று சொல்லிவிட்டோம் என்றால் இந்த வாழ்வியலை குறிக்கிறது. இந்த வாழ்வியல் தான் இந்து என்கிற அந்த விஷயத்தை குறிக்கிறது. இதை வந்து அபிரஹாமிய மதங்களை போன்ற ஒரு மதம் சார்ந்து அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக நீங்கள் பார்க்க முடியாது, இது ஒரு லைஃப் ஸ்டைலாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது தான் இதோடைய புரிதல். இப்போது அப்படி பார்க்கும் பொழுது, இந்தியா உருவான பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த கான்ஸ்டியூஷனல், அதாவது அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்ட அந்த விவாதங்களின் பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடிய இந்த மதச்சார்பின்மை என்பது வந்து விவாதிக்கப்பட்டது. அது அந்த அதை விவாதித்தவர்கள் யார் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், நம் முன்னோர்கள், அதாவது அரசியல் முன்னோர்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரு, அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் வந்து இதை பற்றி இது குறித்து வந்து நிறைய விவாதிச்சிருக்காங்க. அந்த விவாதங்களில் எங்காவது அவர்கள் செக்யூலரிசம், அதாவது மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை எழுத்து வடிவமாக நாம் அரசியல் சாசனத்தில் கொண்டு வர வேண்டுமா என்று பார்த்தீர்கள் என்றால் அதை எதையுமே அவர்கள் ஆமோதித்ததாக தெரியவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் மதச்சார்பின்மை என்பது ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம், ஆனால் ஒரு கொள்கை வரைவாக நீங்கள் அரசியல் சாசனத்தில் புகுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்பதில்தான் திடமாக இருந்தார்கள் என்பதுதான் நமக்கு வரலாறு உணர்த்துகிறது. அப்படி என்றால் இந்த மதச்சார்பின்மை என்பது எங்கிருந்து, இந்த வார்த்தை எங்கிருந்து, பிரியாம்பிளில் எங்கிருந்து புகுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கேப்டிவ் பார்லிமெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு பாராளுமன்றத்தையே வந்து ஒரு மிரட்டலின் அடிப்படையில் நீங்கள் கடத்தி வைத்து அந்த பாராளுமன்றத்தில் நள்ளிரவில் நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை நீங்கள் எந்த டெஃபினிஷனும் இல்லாமல், அதாவது அதற்கு ஒரு விளக்கமே கொடுக்காமல், அதை வந்து டிஃபைன் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை வந்து புகுத்திடுறீங்க. இதை வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில்
இந்திரா காந்தி அம்மையார் செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த மதச்சார்பற்ற என்ற கொள்கையை உண்மையிலேயே இவர்கள் வந்து இந்த அரசாங்கம் கடைப்பிடித்திருக்கிறதா நீங்கள் பார்த்தீங்கன்னா, பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அல்லது 19வது நூற்றாண்டிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அரசாங்கத்தின் தலையீடு என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் செயல்பாடுகளில் இருந்து வந்திருக்கிறது என்பதனை நாம் வந்து மறுக்க முடியாது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பது என்னவென்றால், கோவில்கள், இந்த கோவில்களில் அரசாங்கத்தின் தலையீடு என்பது பார்த்திங்கனாக்க 1840s ஆங்கிலேயர்கள் காலம் தொட்டே வந்து அது இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அதற்கு முன்னர் இருந்திருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருந்திருக்கிறது. கோவில்களை அழித்து விட்டால் கலாச்சாரத்தை அழித்து விடலாம், இந்த வாழ்வியலை அழித்து விடலாம் என்று இஸ்லாமிய படையெடுப்பும் நடைபெற்றது என்பதையும் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம், வரலாறுல அதையும் பார்த்துருக்கோம். இப்போ அதையும் கடந்து இந்த கலாச்சாரம் நிலைத்து நிற்கிறது என்றால் எதை சுற்றி இந்த வாழ்வியல் அமைந்திருக்கிறது என்பதனை உற்று நோக்கும்பொழுது கோவில்களை சுற்றி தான் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நாம் மட்டுமல்ல, இங்கே இஸ்லாமிய வருகைக்கு பின்னர் படையெடுப்பு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ படையெடுப்பு என்று தான் சொல்ல வேண்டும், அதை ஆங்கிலேயர்களின் வருகை என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அவர்களது வருகை அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் ஆட்சி அதிகாரத்துடன் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இந்த மண் அது கோவில்களை சுற்றி வைத்திருக்கின்ற அந்த வாழ்வியல் அப்படி என்றால் இதுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது இந்த மதம்தான். அப்போ அந்த மதத்தை குலைக்க வேண்டும் என்றால், அந்த மதத்தை எப்படி நீங்கள் குலைக்க முடியும் என்றால், கோவில்கள் அதன் அச்சாணியாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்கிறார்கள். அப்போது அதை உடைக்க வேண்டும், அதை சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த ஸோ கால்டு செக்யூலரிசம் என்கிற அந்த போகி அதை வந்து வளர்த்து விடப்படுகிறது. இப்போது இந்த நீங்கள் ஒரு நாடு ஒட்டுமொத்தமாக மதச்சார்பற்ற என்று தன்னை அறிவித்து கொள்ளும் என்றால், ஒரு குறிப்பிட்ட மதத்தின் சடங்குகளிலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் விவகாரங்களிலும் வந்து தொடர்ந்து தடையிட்டு வரலாமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட மதங்களின் வழிபாட்டு தலங்களை கையகப்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. சரி, இப்படி கையகப்படுத்தப்பட்ட அந்த வழிபாட்டு தலங்கள், அந்த என்ன சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் அந்த வழிபாட்டு தலங்களை கையகப்படுத்தினார்களோ, அதுவாவது அரசியல் சாசனத்தின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று கேட்டால், எந்த அரசியல் சாசனத்தில் இவர்கள் வந்து மதச்சார்பற்ற என்பதனை புகுத்தினார்களோ அதே அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது தான் என்று உச்சநீதிமன்றம் வரை வந்து தீர்ப்பு வந்தாகிவிட்டது. அதற்கு பின்னரும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கோவில்கள் சார்ந்த இந்த வழிபாட்டு தலங்களை கையகப்படுத்துகின்ற அந்த சட்டத்தை அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பைக்கும் எதிர்த்து இவர்கள் வந்து இன்னொரு ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தில் வார்த்தை ஜாலங்களால் அதை மாற்றி அந்த பொருள் அப்படியே இருக்க இவர்கள் அந்த கோவில்களை இன்னமும் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்கத்தக்கதா என்கிற கேள்வி வந்து பல்வேறு தரப்புகளிலிருந்து நாம் கேட்டபொழுதும் அவர்கள் சொல்வது என்னவென்றால், கோவில்களை அரசாங்கம் நிர்வகிப்பதுதான் சரி அப்படின்ட்டு. இப்போ இதே யாட்ஸ்டிக்க இதே அளவுகோலை பிற மதங்கள் சார்ந்த சொத்துக்களுக்கு நீங்கள் வைக்க முடியுமா என்று கேட்டால், முடியாது என்றுதான் இருக்கிறது இன்றைய நிலை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் நீங்கள் வைத்துவிட்டு இது மதச்சார்பற்ற என்று சொல்வதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற கேள்வி இயல்பாகவே எழக்கூடியது தான். அது மட்டுமல்ல, மதச்சார்பற்ற என்று சொல்லக்கூடிய நாட்டில் எப்படி அந்த ஆர்கியுமெண்ட்டை நீங்கள் முன்வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மதச்சார்பற்ற என்று சொல்லக்கூடிய நாட்டில் நீங்கள் ஒரு அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு என்று தனித்துறையை வைத்திருக்க வேண்டிய காரணம் என்ன, அவசியம் என்ன என்ற கேள்வியும் வருகிறது. ஏனென்றால் அவர்கள் மைனாரிட்டிஸ் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்று ஒரு சில சலுகைகளை கொடுக்க வேண்டும் என்னும் பொழுது அந்த யாட்ஸ்டிக் வேறுபடுகிறது என்பதனை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போது மத ரீதியாக அங்கு சிறுபான்மைக்கு மதம் சார்ந்த ஒரு துறை இருக்கலாம் என்றால், மதத்தின் அடிப்படையில் ஒரு துறை இருக்கலாம் என்றால், மதத்தின் அடிப்படையில் சில சலுகைகள் வழங்கப்படலாம் என்றால், மதத்தின் அடிப்படையில் ஒரு சில மதங்களின் வழிபாட்டு தலங்களை கையகப்படுத்தியும் ஒரு சில மதங்களின் வழிபாட்டு தலங்களில் தலையிடாமலும் ஒரு அரசாங்கம் இருக்க முடியும் என்றால், மதம் சார்ந்தே அதன் கொள்கை வரைவுகளை இந்த அரசாங்கம் கையில் வைத்திருக்கிறது என்பது புலப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதை நீங்கள் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லி வருவது எப்படிப்பட்ட ஒரு போலித்தனம் என்பதனை நீங்களே உங்களது பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். இது போன்ற ஒரு சூழலில் நீங்கள் மதச்சார்பற்ற என்பதனை யார் யாரெல்லாம் கையில் எடுக்கிறார்கள் என்பதனை கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், இந்த சிறுபான்மை மக்கள் குழு மனதுடன் சென்று
வாக்களிப்பது என்பதனை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இது உலகளாவிய அளவில் நீங்கள் பார்க்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சிறுபான்மை மக்கள் அவர்களிடத்தில் ஒரு ஒற்றுமை என்பது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுவும் முக்கியமாக அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற கூடுதல் கவனம் அவர்களுக்கு இருக்கும், ஆதங்கங்களும் இருக்கும். அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த குழு மனப்பான்மையுடன் செயல்படுவது அப்படின்றது இயல்புதான். ஆனால் இந்த குழு மனப்பான்மை என்பதனை ஒரு தேர்தல் அரசியலில் முக்கியமாக ஒரு காயாக வைத்து நகர்த்துகிறார்கள், அரசியல் காயாக வைத்து நகர்த்துவார்கள் என்றால் அப்போது அதற்கு இந்த கட்சிகள் முக்கிய பிரதான அரசியல் கட்சிகளும் அதற்கு துணை போகும் என்றால் அந்த அரசியல் கட்சிகள் அவர்களை முஸ்லீம் பேண்டரிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முஸ்லீம் பேண்டரிங் என்று சொல்லக்கூடிய, அதாவது இஸ்லாமிய குறிப்பிட்ட மதத்தினர் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே வந்து ஏதோ அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் பேர் வழி என்று உண்மையில் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்களா என்றால் கிடையாதுன்னு சொல்ல வேண்டும். நீ சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லேருந்து எதை எடுத்தீங்கனாலும் கூட நீங்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த கட்சிகள் அதற்கும் ஆண்ட கட்சிகள் வந்து என்ன செய்தார்கள் என்ன செய்து கிழித்து விட்டார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் வெளியிலிருந்து வெளித்தோற்றத்திலிருந்து அவர்களுக்கு ஏதோ அரணாக இவர்கள் மட்டுமே இருப்பது போன்றும் இல்லை என்றால் பெரும்பான்மை சமூகம் இவர்கள் நசுக்கிவிடும் என்பது போன்றும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்றால் இவர்கள் மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை பேசுவதற்கு அடிப்படை தகுதியை இழக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அப்படி பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் முதற்கொண்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே அல்லது அரசியல் கட்சிகள் எல்லாமே தேசிய கட்சிகள் உட்பட இவர்கள் ஒரு மதத்தை கையில் வைத்து கொண்டு அவர்கள் எந்த கட்சியை எதிர்க்கிறார்களோ அந்த கட்சிக்கு எதிராக அரசியல் தேர்தல் காய்களை நகர்த்த வேண்டும் என்று முனையும் பொழுது அது மதச்சார்பற்ற என்ற கொள்கையை எள்ளி நகையாடுகிறது என்று தானே பொருள்படும். அதாவது நீங்கள் ஒரு பாராளுமன்றத்தை முடக்கி அந்த பாராளுமன்றத்தை மிரட்டி அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை எந்த அர்த்தம் கற்பித்தலும் இல்லாமல் ஒரு வார்த்தையை மட்டும் நுழைத்து விட்டால் நீங்கள் மதச்சார்பற்ற என்று ஆகிவிடும். அதாவது அடையாளத்திற்காக நீங்கள் அரசியல் செய்கிறீர்களே தவிர்த்து உணர்வு பூர்வமாக நீங்கள் அந்த அரசியலில் ஈடுபடவில்லை, அந்த கொள்கைக்குள் நீங்கள் செல்லவில்லை என்பது தெளிவாகிறது என்றுதான் பொருள். இதுதான் இன்றைய மதச்சார்பற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாக நான் பார்க்கிறேன். அதாவது பெரும்பான்மை சமூகத்திற்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இடையே இருக்க வேண்டிய நல்லிணக்கம் என்பது வார்த்தை ஜாலங்களால் மட்டுமே வந்து அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதே தவிர்த்து அது உணர்வு பூர்வமாக இறங்க வேண்டும் என்றால் இந்த பசப்புகள், இந்த உண்மைக்கு புறம்பான நிலைப்பாடுகள் அல்லது இந்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் வந்து அறவே ஒழிய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நன்றி. ஜெய்ஹிந்த்.